அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் டு சயின்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். சயின்ஸில் கேட்கக்கூடிய கணக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த சால்வ் பண்ண போகிற இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருடமுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரியான குவஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. இந்த பேசிக் ஃபார்முலா, ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது, இது ஃபார்முலா பயன்படுத்தாமல் கூட மனக்கணக்காகவே போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம ஃபார்முலா வழி சொல்லி கொடுத்தா பெட்டராக இருக்குமேங்கிறது நான் ஃபார்முலா வழி சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம், இதுதான் இந்த மெத்தடை வந்து நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறோம். 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு மகிழுந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கின்றது. அதே தூரத்தை 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் கடக்கும்? சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு அந்த தூரம் கண்டுபிடிச்சிடலாங்களா, தொலைவு, மொத்த தொலைவு எவ்வளோங்கிறத. சரி, என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்த்துருவோம். என்ன ஃபார்முலான்னா, ஸ்பீடு கண்டுபிடிக்க, அது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும், ஸ்பீடு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸை டைமை வகுத்தா போதும். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இவ்வளோ தான். ஓகேங்களா? வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை காலம், இவ்வளோ தான். முடிஞ்சுங்களா? இந்த ஒரு ஃபார்முலா போதும், ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். சரி, முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க, 60 கிலோமீட்டர் வேகம்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் ஸ்பீடுக்கு பதிலாக 60 கொடுத்துட்டேன். டிஸ்டன்ஸ் தான் தெரியாது, மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வச்சுக்கிட்டேன். டைம் எவ்வளோ மணி நேரத்தில் கடந்தது, 5 மணி நேரத்தில். அப்போ 60 5 பேருக்குன்னா 300 கிலோமீட்டர். எது 300 கிலோமீட்ரு? மொத்த தூரம் வந்து நம்ம 300 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஃபஸ்ட்டு கொடுத்த க்ளூ அடிப்படையில் மொத்த தூரம் 300 கிலோமீட்டர். முடிஞ்சிச்சு. அதே தூரத்தை, நல்லா பாருங்கள், அதே தூரத்தை 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால், நல்லா பாருங்கள், அதே தூரம்னு சொல்லியாச்சு, வேகம் மட்டும் 40 கிலோமீட்டராக மாறுச்சுன்னா எவ்வளவு நேரத்தில் கடக்கும்னு டைம் கேட்டிருக்காங்களா. மறுபடியும் அந்த ஃபார்மில் எழுதிக்குமா? என்ன பாருங்கள், ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் போயிட்டாங்களா? ஸ்பீடு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஸ்பீடு. சரி, டிஸ்டன்ஸ், மொத்தம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 300 கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். கீழே எவ்வளவு நேரங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒரு சைபருக்கும் ஒரு சைபருக்கும் அடித்தாச்சு 2 2 4 5 2 30. இந்த டி இங்கிட்டு வந்துடும், பெருக்கலில் வந்துச்சு. இந்த 2 இங்கிட்டு போய்ட்டு வகுத்தலில் வந்துச்சு, 15/2. 15 எத்தனை 2 இருக்கும்? 7 2 14, மீதி 1. ஏன் நம்ம கலப்பு பின்னத்தில் ஆப்ஷன் கொடுத்ததால 7.5 மணி நேரத்தில் இது கிடக்குது. புரியுதுங்களா? சிம்பிளாக முடிஞ்சிங்களா? ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலாகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மகிழ்வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்குது அப்படின்னாலே மொத்த தூரம்னாலே ஒன்றும் இல்லைங்க, மொத்த தூரம்னா ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும், இவ்வளோ தான். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. 300, அப்போ மொத்தம் வந்து 300 கிலோமீட்டர். அதே தூரத்தை 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் கடக்கும் அப்படின்னு 40 வகுத்தாலே போதும். சிம்பிளாக நம்ம சொல்லிவிடலாம், ஆனால் ஒரு முறைப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்களேன், 60 × 5 மொத்தம் 300 கண்டுபிடிக்கலாம். அந்த 300 மணிக்கு 40 கிலோமீட்டர்னா 300 40 வகுத்தாலே போதுமே, அவ்வளோதான். முடிஞ்சு 7.5 மணி நேரத்தில் வரும். இதை வந்து முறைப்படி நம்ம கொண்டு போகணுன்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். மறுபடியும் இதே ஃபார்முலாவில் பயன்படுத்தினாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், முதல் டைமில் கொடுத்துருந்ததில் ஸ்பீடு 60 கொடுத்துருந்தாங்க, டிஸ்டன்ஸு தெரியாது, டைம் வந்து 5 மணி நேரம், பெருக்கணும் 300 கிலோமீட்டர் மொத்த டிஸ்டன்ஸு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு சொன்னாங்க, அதனால் 40 = மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 300, டைம் வந்தால் தெரியாது, கீழே வச்சுக்கிட்டோம், இங்கிட்டு போயிடுச்சு, இங்கிட்டு வந்துச்சு, கரெக்டாக 15.5, அதாவது 15/2 வந்தது 7.5 மணி நேரம். இப்போ இதே மாடல் இன்னொரு கணக்கு நீங்கள் சொல்லிடலாங்களா? ஒரு கார், நல்லா பாருங்கள், ஒரு கார் 5 மணி நேரத்தில், நல்லா பாருங்கள், ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறது எனில், நல்லா பாருங்கள், ஒரு கார் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரம் கடக்கின்றது. அந்த கார் அதன் பாதி வேகத்தில் செல்லும் பொழுது, நல்லா பாருங்கள், அந்த கார் அதன் பாதி வேகத்தில் செல்லும் பொழுது 7:30 கடக்கும் தூரமானது என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. இது நம்ம ஃபார்முலாலாம் பயன்படுத்தாமல் இப்போ நீங்கள் ஜென்ரலாக சொல்லிட முடியுங்களா எல்லாராலையுமே? இப்போ இந்த கணக்கு இருக்குது, ஃபார்முலாலாம் எங்களுக்கு வேணாம் சார், அந்த ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம்லாம் வேணாம். நாங்கள் அப்படியே ஈஸியாக எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா,
சரி, மணிக்கு ஒரு மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர்னு முதல்ல 1 மணி நேரத்துக்கு நாங்கள் கண்டுபிடிப்போம் சார். இப்போ 400 5 ஆல் வகுத்தா 80 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு வந்து 80 கிலோமீட்டர்னு வருது சார். ஆனால் இன்னொரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதி வேகன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேள்வியில் கேட்டிருக்கு 1 மணி நேரத்தில் 80 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க, ரைட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார் அதன் பாதி வேகத்தில் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ, 80ல் பாதி 40 மணி நேரம் போகும் சார். இப்போ நம்ம கேள்வியில் எவ்வளோ மணி நேரத்துக்கு கேட்டாங்க, 7 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு. அப்போ நான் 7 7 4 பெருக்குவேன், 7 4 28, 1/2 மணி நேரத்தில் ஒரு 20 கிலோமீட்ரு, மொத்தம் 300 கிலோமீட்ரு, அவ்வளோதான். நாங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவோம், நாங்கள் எந்த ஃபார்முலாவுமே பயன்படுத்தாமல் நாங்கள் 300 கிலோமீட்ரு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷம் தானே, ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. பாருங்கள், 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்ரு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 400 5 ஆல் வகுத்தா 80 கிலோமீட்டர், 1 மணி நேரத்தில் வேகம் வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதோட பாதி வேகம்னு கேள்வியை படிச்சுப்பேன், அதோட பாதி வேகம், பாதி வேகம்னா 80ல் பாதின்னா 40 கிலோ, வேகம் வந்து 40 குறைஞ்சிச்சு, பாதியில் போகுதுன்னா 7.5 மணி நேரம். அப்படியே நம்ம 7.5 மணி நேரத்தில் பெருக்குனா போதும், 7க்கு வந்து 280, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 20, 300. சரி, நம்ம ஃபார்மில் அப்படி போட்டுருமா, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ வேகம் தான் நமக்கு தெரியாதுப்பா, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 400 கிலோமீட்டர் கிடக்குது, எவ்வளோ மணி நேரத்தில், 5 மணி நேரத்தில். அப்போ அடிக்கிறோம், அதே தான் நம்ம சொன்னது தான் அப்படியே வரப்போகுது, ஒன்றும் புதுசாக மாற்றம் இல்லை. 80 கிலோமீட்டர் வேகம் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ, 80 கிலோமீட்டர். அப்படியே மறுபடியும் அந்த ஃபார்மில் போட்டாமல் போன கணக்கில் ஞாபகப்படுத்தி பாருங்கள், மறுபடியும் அதே ஃபார்முலா, எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எஸ் வேகம் எவ்வளோ சொல்லியிருந்தோம், 80ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா கேள்வியில் என்ன கொடுத்தான், அந்த கார் அதன் பாதி வேகத்தில், பாதி வேகத்தில்னா அதில் பாதி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 80ல் பாதி என்ன, 40ன்னு எடுத்துக்கிட்டேன்ப்பா. டிஸ்டன்ஸ் என்னது, அது எனக்கு தெரியாது. நல்லா பாருங்கள், டிஸ்டன்ஸு தெரியாது, டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்க முடியாது, அதாவது கொடுக்கல, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 7.5 மணி நேரம். நீங்கள் எப்படி போட்டாலும் 7.2 போட்டாலும் ஓகே தான், இல்லை நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கி 7.2 14 1 15/2 போட்டாலும் ஓகே தான், பிரச்சனையே கிடையாது. டைம் வந்து 7.5 மணி நேரம். இப்போ நம்ம டி கண்டுபிடிச்சிடலாங்களா, டி மட்டும் இங்கிட்டு வச்சுக்கலாம். எஸ்ஸுக்கு பதில் என்ன இருந்தது, 40ன்னு இருந்தது. கீழே டிவைடர் பையில் 15/2 இருந்ததுங்களா, அங்கிட்டு போகும்போது எப்படி வரும், இப்போ பாருங்கள், 40 கிலோ 40, வேகம் வந்து பாதியாக குறைஞ்சிச்சு, டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், டைம் பார்த்தோன்னா 15/2, அதாவது 7.5 மணி நேரம். இப்போ அப்படியே டி மட்டும் எனக்கு வேணும், 40 × இந்த 15/2 வகுத்தலில் உள்ள 15/2 இங்கே போகும், அப்படியே பெருக்கல் வந்துருங்களா, 15/2. நல்லா பாருங்கள், வகுத்தலில் உள்ள 15/2 இங்கிட்டு போகும்போது பெருக்கலாக மாறிடுச்சு. தலைகீழாக எழுதணும்னு நினச்சிடாதீங்க, அது இங்கே மேலே கொண்டு போனால் தான் தலைகீழாக எழுதணும், சரிங்களா. ரைட், இப்போ அப்படியே அடிச்சிடலாமா, 1 2 20 2 40. இப்போ 20 ஆல் 15 பேருக்குன்னா 300. அப்போ 300 கிலோமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அப்போ இந்த ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்லேருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி உண்டு. அனைவருக்கும் நன்றி.